सत्य भामा इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी चेन्नई। உத்தரப்பிரதேச மாநிலத்தில் துப்பாக்கியுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற இளம்பெண் குண்டு பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்டோய் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ் குப்தா என்பவரின் மகன் ஆகாஷ் குப்தாவுக்கும் ராதிகா என்பவருக்கும் கடந்த மே மாதம் திருமணம் நடந்தது. ராஜேஷ் குப்தா தனது வீட்டில் ஒற்றை குழல் துப்பாக்கி ஒன்றை வைத்துள்ளார். இந்த நிலையில் துப்பாக்கியை பார்த்ததும் அதனுடன் செல்ஃபி எடுக்க ஆசைப்பட்ட ராதிகா துப்பாக்கியை தனது முன் நிறுத்தியபடி ட்ரிகரில் கை வைத்துக் கொண்டு செல்ஃபி எடுத்துள்ளார். அப்போது தெரியாமல் கை ட்ரிகரை அழுத்தியதால் அவர் மீது குண்டு பாய்ந்தது. சத்தம் கேட்டு ஓடி வந்த குடும்பத்தினர் அங்கு இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்த ராதிகாவை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அவரது மாமனார் ராதிகா துப்பாக்கியுடன் எடுத்த செல்ஃபி புகைப்படத்தை காவல் நிலையத்தில் சமர்ப்பித்துள்ளார். இதனிடையே ராதிகாவின் தந்தை இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக புகார் தெரிவித்துள்ளார்.